வெல்கம் டு டிவைன் மந்த்ராஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் ஹெல்த்தி லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கிளே பாட், அதாவது களிமண் சட்டி ஆர் களிமண் பானை. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம களிமண் பற்றி, அதாவது கிளே பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ களிமண்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு இயற்கையான மண் தான். அந்த மண்ணில் வந்து என்னன்னா ஹைட்ரஸ் அலுமினியம் சைலோசிலிசேட்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதமான இடத்துல இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிளாஸ்டிசிட்டின்ற ஒரு தன்மை வந்து கொடுக்கும். ஸோ இதனால் என்னென்னா நம்மளுக்கு ஏற்றா போல் நம்ம வந்து அந்த ஷேப்ஸ் வந்து கொண்டு வரலாம் இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினரல் தான். ஸோ அந்த மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்கு. எதோட ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிறைய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்து ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்து யூஸ்வலி எப்படி சொல்லுவோம்னா அதை வந்து சிலிக்கேட் பியரிங் சொல்லுவோம். எப்படின்னா வந்து கார்போனிக் ஆசிட் அண்ட் டைலூட்டட் சால்வன்ஸோட அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும், ஹை கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஸோ அந்த ராக்ஸ் வந்து அதோட ரியாக்ட் பண்ணி அஸ் அ ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளேன்ற மினரல் வந்து கிடைக்கும். இந்த சால்வன்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அஸ்டிக் நேச்சராக தான் இருக்கும். அந்த அஸ்டிக் நேச்சரில் உள்ள அந்த சால்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெதரிங் ராக்ஸ்குள்ள மைக்ரேட் ஆகிட்டு ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லிச்சிங் ப்ராசஸ் நடக்கும், மேலே இருக்கிற அந்த அப்பர் லேயர்லாம் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளே மினரல்ஸ்ன்றது இன்னொரு விஷயம் மூலயமாவும் வந்து ஃபார்ம் ஆகும். அது என்னென்னா ஹைட்ரோதெர்மல் ஆக்டிவிட்டி மூலயமாவும் நம்மளுக்கு வந்து கிளே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கிளேஸ் வரும்போது அந்த கிளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டெபாசிட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி டெபாசிட், இன்னொன்று வந்து செகண்டரி டெபாசிட். ஸோ அது மூலயமா வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். இது வந்து ரெண்டு மெயின் டைப்ஸ் இது. ஸோ ப்ரைமரி கிளேஸ்ன்றது எப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் வந்து ஒரு தேவையில்லாத ரெஸ்டிவல் டெபாசிட்ஸை தான் நம்ம வந்து ப்ரைமரி கிளேஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபார்மேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரெஸ்டிவல் டெபாசிட்ஸ் தேவையில்லாத பொருட்கள் வந்து மண்ணில் இருக்கும்போது அந்த இதன் மூலயமா வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து ப்ரைமரி கிளேன்னு சொல்லுவோம். செகண்டரி கிளே அப்படின்றது என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா த்ரூ வந்து இந்த தண்ணி மூலயமா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் மூலயமா ஒரு புதுசாக வந்து பார்த்தோன்னா ஒரு செடிமெண்ட்ரி டெபாசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து செகண்ட்ரி கிளேன்னு சொல்லுவோம். இந்த கிளே டெபாசிட்ன்றது கண்டிப்பாக வந்து லோ எனர்ஜி டெபாசிஷனல் என்விரான்மெண்ட் மூலயமா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து குட்டைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் பேசின்ஸில் தான் வந்து இந்த டெபாசிட்ஸ் வந்து யூஸ்வலி வந்து இருக்கும். கெமிக் சோர்ஸை பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு அல்லது நாலு வகையாக நம்ம வந்து கிளேயை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாலு வகையை வந்து பார்க்கலாம் என்னென்ட்டு கெலனைட், மாண்ட்மோரலனைட், ஸ்மெக்டைட், இலியைட், அதுக்கப்புறம் வந்து குளோரைட். ஸோ இந்த நாலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் நம்ம எடுத்துப்போம், குளோரைட்டை சேர்க்க மாட்டோம். ஏன்னா குளோரைட்டுன்றதா கிளேயோட வகையிலே வராது. ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சைலோசிலிகேட்ஸில் சம்டைம்ஸ் வந்து ஒரு செப்பரேட் குரூப்பாக இருக்கிறதுனால அதை வந்து கிளேயோட வகையில் நம்ம சேர்க்குறோம் அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். களிமண் பற்றியும் அதோட ஃபார்மேஷன் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்து வர வீடியோ அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளே பாட் பற்றி பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே லைக் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் இருக்கும், ஸோ அதில் ஆல்ன்னு வந்து கொடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.